ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். பைபிள் என்ன சொல்லுது? மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். ரெண்டு பயம் இருக்கு. ஒன்று, மனுஷனுக்கு பயப்படுற பயம். மனுஷன் நமக்கு ஏதாவது செஞ்சிருவானா? சிலர் அவன் அதை செஞ்சிருவான், அந்த மனுஷன் எனக்கு மந்திரம் பண்ணிடுவான், இந்த மனுஷன் எனக்கு சூனியம் வச்சிருவான், இந்த மனுஷன் எனக்கு ஏதோ செய்கிறான், அவன் எனக்கு எதிராக ஏதோ பண்ணுறான், இப்படி நம்ம நினைக்கிறோம். ஒரே பயம், மனுஷங்கள்ட்ட பார்க்க பயப்படுறோம். பைபிள் சொல்லுது மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுறதுனால பதில் நமக்கு கிடைக்கிறது என்ன? கண்ணி. கண்ணியை தான் வருவிக்கும். அது ஏதாவது ஒரு ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். இன்னொன்று இருக்கு, மனுஷனை அதிகமாக நம்பி மனுஷனை அதிகமாக சார்ந்துக்கிறது கூட மனுஷனுக்கு பயப்படுற பயம்தான். மனுஷனை அதிகமாக நம்புறது சிலர், மனுஷனை அதிகமாக சார்ந்துக்கிடுறது. ஐயோ, எங்கள் பெரியப்பா, எங்கள் மாமா, எங்கள் உறவினர், ஐயோ அவர், அத்தை, சித்தி, எல்லாம் நல்லது தான். அவங்களுக்கு அதிகமாக பயந்து அவங்கள நீங்கள் சார்ந்து நின்னீங்கன்னா மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை கொண்டு வரும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். உயர்ந்த அடைக்கலத்தில் யார் இருப்பான்னா கர்த்தரை நம்புகிறான். கர்த்தரை நம்புறவனுக்கு யார் கண்ணி வச்சாலும் அதில் அவன் சிக்கிக்க மாட்டான். கர்த்தர் எல்லா கண்ணியிலும் அவனை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை எல்லா இக்கட்டிலும் விடுவிப்பார். கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் ரட்சிப்பார். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைப்பார். கர்த்தரை நம்புறவன் அவன் தாழ்ந்த இடத்துல இருக்க மாட்டான். கர்த்தரை நம்புறவன் மோசமான இடத்துல இருக்க மாட்டான். கர்த்தரை நம்புறவன் ஒரு பரிதாபமான இடத்துல இருக்க மாட்டான். பதிலாக உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பான் கர்த்தரை நம்ப. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை உயர்த்துவார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என்னை உயர்ந்த இடத்துல, அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை வைப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை ஏற செய்வார். யாக்கோபின் சுதந்திரத்தால் என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார். உயரத்திலே என்னை வைத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என்னை காப்பாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிற ஒருத்தரும் பயப்படாதீங்க. கர்த்தரை நம்புறீங்க, கர்த்தர் உங்களை உயரத்திலே வைப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். மனுஷனை நம்புகிறவன் கண்ணியில் அகப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எங்கள் ஒவ்வொரு சபையாருக்காக, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை நம்பட்டும். எல்லாவற்றுக்காக, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைமையிலும், எல்லா நிலவரத்திலும், எப்பேற்பட்ட இக்கட்டிலும் நெருக்கடியிலும் கர்த்தரையே நம்பி இருக்க அவர்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க, ஆசீர்வதியுங்க. கர்த்தரை நம்பி வாழ நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில், உடைய பிள்ளைகளை உயரமான இடத்துல வைங்க. துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பிதாவே. ஆமே ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.